ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் பஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்னொரு கண்டென்ட் அறிமுகம் செய்ய போகிறோம். அது என்னென்னா, அப்ரிவியேஷன் அண்டு அக்ரோனிம்ஸ். அப்படின்னா நமக்கு தெரியும், அப்ரிவியேஷன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்கேஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா லோயர் கிண்டர் கார்டன், இது வந்து ஒரு அப்ரிவியேஷன். பின் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், பின் அப்படின்னா பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின் அப்படின்ற சேர்ந்து படிச்சிடுவோம், பின் பிஐஎன் அப்படின்னு படிக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி சேர்த்து படிச்சுற மாதிரி இருந்துச்சுன்னா அது அக்ரோனியம். தனியாக அதாவது எல்கேஜி அதை வந்து சேர்த்து படிக்க முடியாது, தனித்தனி லெட்டர்ஸாக சொல்கிறது தான் வந்து அப்ரிவியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு அப்ரிவியேஷன் அதாவது அக்ரோனிம்ஸ் வந்து மீனிங் பார்ப்போம், அதாவது ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சார், எஸ்ஐஆர், சார். இது நம்ம சொல்லுவோம்ல, சார் மேனேஜராக இருக்கட்டும், யாராவது ஒரு பெரியவங்க பார்த்தோன்னா சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சார்ன்றதுக்கு மீனிங் வந்து ஆக்சுவலாக வந்து சயர் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்து, எஸ்ஐஆர்இ அப்படின்ற ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த சார்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இன்னொரு ஒரு பதிவில் படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஃபார் ஸ்லேவ், ஐ ஃபார் ஐ, ரிமைன் ஆர், அதாவது நான் ஒரு அடிமைன்றதை நினைவுபடுத்துகிறேன், நான் உங்கள் அடிமை மீது நினைவுபடுத்துகிறேன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து எல்லோரையும் வந்து நான் ஒரு அடிமைன்னு சொல்லி நினைவுபடுத்துறதுக்காக அவங்கள வந்து சாருன்னு சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்து இந்த சாருன்றதே வந்திருக்கு. இப்போயுமே வந்து அமெரிக்காவில் இருக்கட்டும், ஃப்ரெஞ்சு கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் மிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. மிஸ்டர் அவங்க பேரை சொல்லி மிஸ்டர் பிரசிடெண்ட்டு, மிஸ்டர் வைஸ் பிரசிடெண்ட்டு, அந்த பேர் அதெல்லாம் மிஸ்டர் சொல்லி தான் சொல்லுவாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்படி தான் சொல்லி சொல்லுவாங்க, தவிர சார்ன்ற வழக்கம் வந்து கிடையாது. ஒருவேளை இந்த வார்த்தை வந்து உண்மையாக இருக்கலாம், நம்ம ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உண்மையாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது, சயர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் இதுலேருந்து வந்திருக்கு, ஸ்லேவ் ஐ ரிமைன் சொல்லி பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சாருக்குரிய ஃபுல் ஃபார்ம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்க அப்ரிவேஷன் வந்து ஓசி. அதாவது ஓசினா ஓசியில் சாப்பிட்றேன், ஓசியில் குடிக்கிறேன், எதுக்கெடுத்தாலும் ஓசியில் வாங்கி சாப்பிட்றேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓசி, இந்த ஓசின்ற வேர்டு எப்படி வந்ததுன்னா, கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது, அது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவில் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியை தான் வந்து ஃபஸ்ட்டு நிறுவினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணி வாங்கினோம், சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்த புதுசில் அந்த பிரிட்டிஷோட ஆட்சி இருக்கும் பொழுது அந்த கப்பல்லேருந்து வந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவிலேருந்து லண்டனுக்கும் தபால் மூலமாக நிறையா போகும் பொருட்கள். அது எப்படி போகணும், கப்பலில் போகும். அப்படி போகும்போது அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, அந்த பிரிட்டிஷ்காரவங்களுக்கு சொந்தமானது, அங்கே வேலை பார்க்குறவங்க ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த லெட்டர்ஸோ அந்த பொருட்கள் வந்து அந்த டெஸ்பாச் ஆகி போகிறது எல்லாமே வந்து ஃப்ரீயாக நடக்கும். ஃப்ரீயாக மீன்ஸ் அவங்களுக்கெல்லாம் காசு கிடையாது, மற்றவங்களுக்கெல்லாம் காசு, அந்த போஸ்டலுக்கு வந்து காசு. அப்போ அவங்க ஒரு சீல் அடிப்பாங்க, அந்த சீலில் வந்து இவங்க கம்பெனிக்காரவங்களோ இல்லை அவங்களோட பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோ யாரோ அவங்களோட சரௌண்டிங்கில் உள்ளவங்கள்லாம் போகும்போது அந்த சீலில் வந்து ஓசி அப்படின்னு அடிப்பாங்க. ஓசி எஸ்ன்றது கடைசியாக இருக்கும், ஓ ஆன் கம்பெனி சர்வீஸ். அப்போ அந்த ஆன் கம்பெனி சர்வீஸ், ஓசிஎஸ் லெட்டர் போகுதா, ஓசிஎஸ்ல போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஓசியில் போகுது, ஓசியில் போகுதுன்னு வந்து நாளடைவில் வந்து ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமே அவங்க ஓசி ஓசி ஓசின்றது வந்துச்சு வழக்கத்தில். அடுத்ததாக நம்ம பார்க்குற வார்த்தை வந்து கேடி. நம்ம கூட சொல்லுவோம் கேடி, ஒரு கேடி, கேடி பில்லா கில்லாடிறாங்க. அது கேடினாலே ஒரு குற்றம் செய்யப்பட்டவன் வந்து ஒரு ஃப்ராடு, சிறுடை, இந்த மாதிரி இது நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக அந்த கேடியோட மீனிங் என்னென்னா, நோன் டெப்ரடேட்டர், அதாவது என்னென்னா நோன் டெப்ரடேட்டர்னா அவர் வந்து குற்றங்களில் இதில் சம்மந்தப்பட்டவர், அதாவது ஏற்கனவே அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் பீனல் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து போலீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த இதில் ஃபுல்லாக அவங்க பீனல் கோட்டில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேடின்ற வார்த்தையை.
இது இது வந்து என்னென்னா போலீஸ்க்கு வந்து குற்றவாளிகள் வந்து தெரியும் யார் பண்ணியிருப்பா என்னன்றது. இப்போ ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அப்போ இந்த ஏரியாவா அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த பீனல் கோட்டில் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறது தான் அந்த கேடி அப்படின்றது. அதுதான் நம்ம வந்து குற்றவாளிகள் வந்து கரெக்டாக தான் சொல்லிகிட்ருக்கோம். கேடி கேடி கேடினா அது ஒரு தமிழ் வார்த்தையாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அது ஒரு ஆங்கில வார்த்தை நோன் டெப்ரடேட்டார் அப்படின்றது தான் சரியான ஒரு மீனிங். அடுத்ததாக நம்ம பார்க்குறக்க ரெண்டு வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான், ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஏஎம் பிஎம் அப்படி சொல்லுவோம், அதாவது 12 மணி மதியானம் நண்பகல் 12 மணிக்கு மேலே வந்து நம்ம அந்த ரயில்வே டைம் சொல்லுவோம்ல 13, 14, 15 போகும், 1 என்ன 13, 2 என்ன 14 இப்படி போகிற இது வந்து பிஎம் அப்படி சொல்லுவோம். காலையில் அதாவது நள்ளிரவு 12 மணி அதுக்கப்புறம்னா 1, 2, 3, 4 வருஷம் அப்படி சொல்லுவோம், அது ஃபுல்லாக ஏஎம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்னு என்னென்னா ஆன்டி மெரிடியன், பிஎம்னா போஸ்ட் மெரிடியன். அதாவது மெரிடியன் அப்படின்னா என்னென்னா இது ஒரு நம்ம சின்ன பிள்ளைகள் படித்த இதில் ஜியாகிரஃபியில் அட்சரேகை தீர்க்கரேகை இப்படிலாம் சொல்லுவோம், ஒரு மெரிடியன் சி இருக்கும், அந்த மெரிடியன் சி அந்த அந்த ரேகை வந்து அந்த நண்பகலையும் நண்பகலுக்கு முன் நண்பகலுக்கு பின்னு சொல்லி அந்த ரேகை வந்து அட்சரேகை தீர்க்கரேகை வந்து பிரித்து அதுக்கு வந்து டைமிங் செட் பண்ணி நம்ம ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த மெரிடியன்ற அந்த ரேகை தீர்க்கரேகை அந்த மெட்ரேடியன் சி இருக்கும் அதிலிருந்து தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கால்குலேஷன் வந்து நண்பகலுக்கு முன் நூன் பிஃபோர் நூன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆன்டி மெரிடியன். அடுத்து நண்பகலுக்கு பின் நண்பகலுக்கு பின் அப்படின்னும் போது போஸ்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஏஎம் பிஎம் ஆன்டி மெரிடியன் அண்ட் போஸ்ட் மெரிடியன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பகுதியில் அப்ரிவேஷன் அக்ரோனிம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.